வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். தொடர் விடுமுறையை அடுத்து ஏடிஎம்களை பணம் நிரப்பி வைக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி ஆயுத பூஜை, 30ஆம் தேதி விஜயதசமி, 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறை வருகிறது. குறிப்பாக பண்டிகை விடுமுறை மற்றும் சம்பள தேதி என்பதால் பொதுமக்களுக்கு பணம் எடுக்க வேண்டிய தேவை உள்ளது. இதனால் ஏடிஎம்களை தேடி செல்வர். ஆனால் 4 நாட்கள் தொடர் விடுமுறையிலும் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இடைப்பட்ட நாட்களில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் பொதுமக்கள் அவதிப்படும் சூழல் ஏற்படும். இதனை தவிர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கி அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஏடிஎம்களில் ரூபாய் 54 லட்சம் வரை நிரப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேபோல் வங்கி அதிகாரிகள் கூறுகையில், ஏடிஎம்களை மட்டும் நம்பியிராமல் முன்னரே வங்கிகளுக்கு சென்று தேவையான பணத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத் துறையில் கடமையை சரிவர செய்யாமல் அரசாணைகளை துளியளவு மதித்து நடக்காமல் செயல்பட்டு வரும் திருவள்ளூர் மாவட்ட நியமன அலுவலரைப் போல அனைவரும் சிறப்பாக உள்ளார்கள். 7 மாதங்களாக அலுவலகத்திற்கே வராமல் புகார் வந்துள்ள கடைகளில் சரியாக சென்று ஆய்வு செய்யாமல் லஞ்சம் மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு வரும் நியமன அலுவலர். தமிழக மெட்ரிக் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாற தடையில்லா சான்றிதழ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பையிலிருந்து ஷீரடிக்கு விமான சேவைக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது. பகத்சிங் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வீர வணக்கம் செலுத்தினார். வாகன ஓட்டிகளை தேவையின்றி வாகன சோதனை என்ற பெயரில் எரிச்சலடை செய்யக்கூடாது. அவர்களிடம் லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹெல்மெட், சீட் பெல்ட் அணியாதது, அதிவேகம், அதிக பாரம், டூவீலரில் 1க்கும் மேற்பட்டோரை ஏற்றுதல், போதையிலும் மொபைல் போனில் பேசியபடியும் வாகனம் ஓட்டுவோர் மீது வழக்கு பதிந்து அபராத தொகை வசூலிக்க வேண்டும், அவரது அசல் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் திக்வா நகரில் உள்ள மசூதி அருகே நேற்று முன்தினம் பெண் தற்கொலைப்படை பயங்கரவாதி ஒருவர் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் பயங்கரவாதி தாக்குதல், சிஎஸ்எஃப் வீரர் ஒருவர் வீரமரணம். ரஷ்யாவில் 30 பேரை கொன்று மனித மாமிசம் சாப்பிட்ட கணவன் மனைவி கைது. இன்று இந்தியா ஆஸ்திரேலியாக்கிடையேயான 4வது ஒருநாள் போட்டி நடைபெறுகிறது. 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் லட்சுமணன் தங்கம் வென்றார். இன்றைய நிலவரப்படி செப்டம்பர் 28 பெட்ரோல் விலை ரூபாய் 73.4 காசுகளும் டீசல் விலை ரூபாய் 61.83 காசுகளும் விற்கப்படுகிறது. இது மாதிரி தற்போதைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.